வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னதாகவே இதுக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கான ரிசல்ட் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வரல. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருந்தேன். இதுக்கான இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னதாக வெளியேறும்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் இன்னும் வெளிவரவே இல்லை. இதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டத்துக்கு நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து இது குறித்த அப்டேட் எதுவுமே கொடுக்கல. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேறு எதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு நியூஸ் பேப்பரில் இதை அப்டேட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தினோ அந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிசல்ட் வெளியே வந்தால் நாங்கள் ஆன்லைனில் தான் தெரிவிப்போம், ஆஃப்லைனில் வெளியிட மாட்டோம். அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தினோ அந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் நாங்கள் வெளியிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம். அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே இதுக்கான ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் எப்போ வெளியே வந்தாலும் நீங்கள் அதில் போய் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் 38 மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் கடைசியில் வரும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, ஜஸ்ட் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒன்ஸ் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் அதுக்குன்னு டெடிக்கேட்டடான வீடியோலாம் மேக் பண்ணி போடுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.